வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முதல் நாளுங்க. நேற்று எடுத்த வீடியோங்க. காலையில் 5:00 எழுந்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே எழுந்து கோலம் போட்டிருப்பீங்க. கிராமத்துங்கெலாம் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு சாணம் வச்சு பூசணி பூ வைப்பாங்க. இங்கெல்லாம் யாரும் பண்ணுறது இல்லை, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. காலையில் நான் வந்து விளக்கு ஏற்றுற அந்த மாதிரியும் புதுசாக பழக்கம் இல்லாமல் செய்யறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் செய்யலை. நம்ம ரெகுலராக எழுந்து நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, காலேஜ் ஸ்கூலாக இருக்குது இல்லை. அதனால் வந்து எழுந்து அரிசி ஊற வச்சுட்டு பருப்பு வந்து போட்டு குக்கரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு சாம்பார் பீன்ஸ் பொரியல். கருணக்கிழங்கு வறுக்கலான்னு தான் பார்த்தா கொஞ்சமாக இருந்தது. சரி, சாம்பார் வச்சிடலாம். நமக்கு பிடிச்ச சாம்பார்னால் அது அது கருணக்கிழங்கு சாம்பார். அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், முருங்கை சாம்பார். முருங்கையில் கத்திரிக்காய் மாங்காய் போட்டுருக்கிறாங்களே சாம்பார், அது எனக்கு பிடிக்காது. வெறும் முருங்கை சாம்பார் பிடிக்கும். அதுவும் தண்ணியாக தான் பிடிக்கும் எங்களுக்கு சாம்பார். அதனால் நான் தண்ணியாக தான் வைப்பேன். பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு தோலை சீவியாச்சு, பீன்ஸு அதெல்லாம் சரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா டீ வச்சுருக்கேன், பருப்பு வச்சுட்டேன். சாதத்துக்கு தண்ணி வந்து வைக்க போகிறேன். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துட்டேன். நான் அப்படியே புளி எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஊற வச்சுட்டு நம்ம 1 hour சமைச்சு முடிக்கணும் இல்லையா, அவங்க கிளம்புறதுக்குள்ளே. அதனால் எவ்வளோ ஈஸியாக வந்து சமைக்க முடியுமோ அந்த டைமில் அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சமைச்சிருவேன். ஏன்னா வந்து ஒரு பொரியல் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது குழம்பு வைக்கிறதுனா குழம்பு வைக்கணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து சட்னி வைக்கணும், அப்புறம் தோசை ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு 4-5 காலையிலேயே வந்துடும். இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கிறதுனால காலைல டிஃபனுக்கும் சாம்பார், மதியானமும் சாம்பார் வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் தாங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த மாதிரி வரும். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எப்போவுமே ரெகுலராக வந்து நான் சாம்பார் வச்சுருவேன். அன்றைக்கி காரக்குழம்பு, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். சரி, அதனால் வந்து அன்றைக்கி மட்டும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாம்பார். இப்போ கருணக்கிழங்கு போட்டுட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வச்சுருவேன். 2 whistles வந்தவுடனே அது வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் புளி கரைச்சி ஊற்றி வச்சுட்டோம்னா அது வெந்த உடனே அதில் ஊற்றிடலாம். ஊற்றி கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து தாளிச்சுப்பேன். இப்போ நான் தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் பொரியலுக்கும் ஒன்றா தாளிச்சிருவேன். தாளித்து நான் எடுத்து சாம்பாருக்கு போட்டுட்டு மீதியில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காயை போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டோம்னா பொரியல் ரெடி. காலையில் பண்ணும்போது இதெல்லாம் நான் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா தான் நான் பொரியல் அதெல்லாம் தனித்தனியாக தாளித்து பண்ணுவேன். காலையில் கிளம்புறாங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அதனால் அப்படிலாம் பண்ணுவேன். அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ நான் கோலெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதாவது சாம்பார் வந்து கொதி வந்த உடனே அதை ஸ்லோ பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிட்டு போய் கோலம் போட்டு வந்துட்டேன். இதுதான் மார்கழி அன்னைக்கு போட்ட கோலம். சாம்பார் பார்த்திங்கன்னா இப்போ கொதிச்சிடுச்சு. என்ன சேனல் வந்து நான் சொன்ன மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இப்போல்லாம். என்னடா இவ்வளோ 2 வருஷமாக போகிறோம், சேனல் வந்து குரோத்தே ஆகலையே அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, லேடிஸ் பார்க்கல ஜென்ட்ஸ் பார்க்குறாங்க, அவங்கள போய் சமையல் பாருங்க நான் சொல்ல முடியுமா? அதனால் லேடிஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி தான் கேட்க முடியும் இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன், ஏன்னா 2க்கு தாளிக்கணும் இல்லையா. அதனால் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி போட்டுக்க வேண்டியது தான். அப்படியே என்னுடைய பையன் தான் வீடியோ எடுக்க போகிறான். ஏன்னா இங்கே கேமரா வச்சுட்டு இங்கே கேமரா வச்சு நான் எடுக்கிறத பார்த்துட்டு வந்து அம்மா எதுக்குமா காலையிலேயே டென்ஷனாக இப்படி வச்சுனுக்குற அப்படின்ட்டு அவங்களுக்கும் டைம் ஆகுதுல்ல, அதனால் வந்து அவன் தான் வீடியோ எடுக்கிறான். தாளிச்சாச்சு, அப்படியே சரி சாதம் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சின்னவன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான். எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்பான் என் சின்ன பையன். கொஞ்சம் பாசகார புள்ள, கோவம் வந்தாலும் எரிஞ்சு விழுந்துருவோம் அப்படியே டக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வீடியோ அவன் தான் வந்து எடுத்துனுக்குறான். ஒரு வாட்டி கேட்பான், ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துனுக்குற அப்படின்னு கேட்பான். நம்ம வந்து கேமரா ஒரு இடம் வச்சுட்டு எடுக்க முடியாது இல்லையா, அதனால் அங்கங்கே எடுத்து அது கரெக்டாக இருக்குதுன்னு செட் பார்க்கும்போது நமக்கு டைம் ஆயிரும் வேறு.
சரி, இப்போ சாதம் வந்து எங்களுக்கு வந்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். அவங்களுக்கு சாம்பார் சாதம், பீன்ஸ் பொரியல், அதனால் சாதம் கொட்டிட்டு சரி கொஞ்சம் சாதத்தை வந்து அப்படியே சூட்டோடவே என்ன பண்ணுவேன், நான் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போ சாம்பார் சாதம் வந்து நல்லா குழகுழான்னு ஆயிரும் இல்லையா, அப்படி தான் கேட்பாங்க. சாதம் வேறு வேறையாக இருந்தால் பிடிக்காது, அதனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனப்புறம் சாம்பார் ஊற்றோம்னோன்னா ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சுணும் சாம்பார் ஊற்றி, ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா அந்த சாம்பார் ஃபுல்லாக அந்த சாதம் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சாம்பார் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்து அமிச்சோம்னா தான் மத்தியானம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நல்லா தள தளான்னு இருக்கும். இல்லை நம்ம சூட்டாடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி இருக்கும்னு நினச்சோம்னா அங்கே போய் நல்லா கெட்டியாயிரும், சாப்பிடவே பிடிக்காது. அதனால் எப்போவுமே கொஞ்சம் நான் வந்து சாம்பார் சாதம் செய்கிறேன்னா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருவேன். வச்சுட்டோம்னா அது நல்லா அந்த சாம்பார் இழுத்துரும். அப்புறம் திரும்ப சாம்பார் ஊற்றும்போது அது இழுக்காது, நல்லா அந்த நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அப்படி இருக்கும். இப்போ இதில் ஊற்றியாச்சு இல்லையா, மீதி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காய் இருக்குல்ல பீன்ஸு அதை போட்டு பரட்டி எடுத்துருவேன். அவ்வளோதான். சாம்பார் தண்ணியே தான் இருக்கும், அப்போ தான் எங்களுக்கு பிடிக்குமா, அதனால் தண்ணி அவர் கையை காமிச்சுக்கிறான், ஓகே ஓகே சீக்கிரம் அப்படின்ட்டு. அது டைம் ஆகிடுச்சு, 6:30 ஆகிடுச்சு, 7 மணிக்கு போகணும் இல்லையா, அதனால் அந்த 15 நிமிஷத்தில் அவங்க சாப்பிட்டு ஆகணும். ரெண்டு பேருமே வந்து 7 மணிக்கு போகிறாங்க, ஏன்னா அவனுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து முடிஞ்சிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறான். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பாருங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. எனக்கு ஃபேவரேட் கணக்கு சாம்பார் இது. சாதத்துக்கு நம்ம ஊத்தி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஒழுங்கா சொல்லு. பீன்ஸ், வெண்டைக்காய், அவரைக்காய் சாப்பிட்டேன், ஸ்கூல்ல சாப்பிட்டேன். இப்போ சண்டை, நீ சாப்பிடலன்னு சொல்றனா, சாப்பிடு, நீ சாப்பிடு சரியா, சாப்பிட்டத உடம்பு ஒல்லியா இருப்பார். இன்னைக்கு வந்து எக்ஸாம், இன்னைக்கு என்ன எக்ஸாம், நீ டென்த் தானே போற 15 இயர்ஸ் கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம் 10th வந்து ரெண்டு லாங்குவேஜ்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் இல்லையா இவங்க, அதனால வந்து தமிழ் வேணான்னு சொல்லிட்டோம். தமிழ் ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால் வேணாம் வேணான்னு சொல்லிட்டான். அதனால் வந்து தமிழ் வந்து வேணான்னு சொல்லி பேப்பர் வாங்கி வந்து ஸ்கூலில் கொடுத்தாச்சு. அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்கிலீஷ் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ், 4 சப்ஜெக்ட் தான், 5 சப்ஜெக்டில் தமிழ் இவங்களுக்கு இல்லை, இவனுக்கு இல்லை. இவன் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் குரூப்பாக இருந்தவங்க எல்லோரும் எழுதினாங்க, இவன் வேணாம் வேணாம் வேணான்றான். ஸ்கூல்லேயும் வந்து இருக்கிறத ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறேன்னு கேட்டாங்க, அதனால் வந்து தமிழ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வேணாம்னு குத்தாச்சு. ஆனுவல் எக்ஸாம் வந்ததுல பப்ளிக் எக்ஸாம், ஆஃபல் எக்ஸாம் தெரியல, கொஸ்டின் பேப்பர் வரட்டும் பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும் அது வந்து ஸ்கூல்லேருந்து தராங்களா இல்லை கவர்மெண்ட்ல தராங்களா. ஆ தரேன், ரெடி ஆயாச்சு, ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். நான் வந்து சொன்ன இல்லைங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மார்கழி ஒன்று, எல்லாரும் கண்டிப்பாக எல்லாருமே காலில் எழுந்திருப்பீங்க, எல்லாருமே கலர் கோலம் போட்டிருப்பீங்க. நானும் வந்து கோலம்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு விளக்குலாம் ஏற்றி சாமி வந்து
நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து உண்டியல் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உண்டியல் வந்து நான் வாங்கின்னு வந்திருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா உண்டியல் வாங்கியாச்சு. இது பிடிக்கும் வந்து, அதாவது 2000 ரூபா நோட்டு போட்டால் 2 லேக்ஸ்க்கு மேலே பிடிக்கும், 1000 ரூபா நோட்டு போட்டால் 1 லேக் பிடிக்கும், ஒரு 500 ரூபா நோட்லாம் போட்டால் கூட 1 லேக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெரிய உண்டி வாங்கியாச்சுன்னு நேற்று தான் கால் பண்ணி பேசும்போது உண்டியல் வாங்கிட்டியம்மா அப்படின்னு கேட்டாரு. நான் வீடியோ பார்த்துட்டு உண்டியல் வாங்க போகிறேன்னு சொன்னதுக்கு வாங்கிட்டியம்மான்னு வாங்கிட்டேனேனா நான் இன்றைக்கி தான் வாங்கி வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா உண்டியல் வாங்கிட்டம்மா, அதாவது அவங்க வாங்கி கொடுத்த உண்டியல் அவங்களே உடைச்சாங்க இல்லையா, காசு நான் எடுத்துட்டேன்ட்டு. அது வந்து நல்ல விஷயந்தாங்க, அதாவது நமக்கு அந்த அது வந்து திருட்டு தானே, திருடி எடுத்துகிட்டு போய் தானே காசு கட்டுறது. அந்த எண்ணெய் வராமல் போனதுக்கு ஒரு காரணம் அது வந்து அன்னைக்கு உண்டியை போட்டு உடைச்சதுனால எங்கள் அம்மா. அது வந்து சும்மா கூட எங்கள் வீட்டுக்கார காசு வச்சா கூட அப்படியே ஏதாவது மீந்துச்சுனா கூட எடுத்து நான் வந்து சரி மீந்த காசு எடுத்து போய் நம்ம வச்சுக்கலாம் அப்படி வைக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் வந்து அந்த ஷெல்ஃபிலேயே வச்சுருவேன். அவர் கூட திட்டுவார், காசு எடுத்து எங்கேயாவது வைக்கிறியான்ட்டு. அந்த மாதிரி அந்த பழக்கமே எனக்கு வர்றதே இல்லை, எதுனாலும் வந்து கேட்டு தான் வாங்குவேன். இந்த வாட்டி வந்து ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறங்க நான் வந்து காசு சேர்க்கணுன்ட்டு ஆசை வந்து சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் யார், இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து தாங்க இந்த எண்ணங்கள்லாம் வருது. யூடியூப்பில் வந்து சேவிங்ஸ் பற்றி போடுறாங்கல்ல, நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, சரி ஏன் நம்ம அதை சேவிங்ஸ் பண்ணக்கூடாது நம்மளும் அப்படின்றதுனால வாங்கிட்டு. இது வந்து இப்போ காசு போட போகிறது இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா January 1st தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான். அப்போலேருந்து தான் இதில் வந்து காசு போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காசு போட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து இது சேவிங்ஸ் பண்ணலனால நான் சிக்கனமாக இருப்பேங்க, என்னன்னா அதாவது பார்த்ததெல்லாம் நான் வாங்க மாட்டேன். அது வந்து என்னுடைய அப்பாவும் அம்மாவும் குணங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அப்பா ரொம்ப பொறுப்பு, என்னுடைய அம்மாவும் ரொம்ப பொறுப்பு, அதனால தான் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. என்னுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அன்னாடம் என்னுடைய பாட்டிலாம் இருக்கும்போது பாட்டிலாம் சொல்ல மாட்டோம், ஆயா தான் சொல்லுவோம். அவங்கெல்லாம் இருக்கும்போது தாத்தா ஆயா அவங்களாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டெய்லி சம்பாதிச்சா தான் சாப்பாடு அப்படி இருந்தது அந்த காலகட்டம். அப்புறம் என்னுடைய அப்பா கொஞ்சம் வளர்ந்து தலையெடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து காசு சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணிக்கிறாங்க. அத்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, வீடு கட்டினாரு, கீழே கட்டினாரு, மேலே கட்டினாரு, அதுக்கப்புறம் நிலம் வாங்கினாரு, இதெல்லாம் பண்ணார் எங்கள் அப்பா. அவருடைய தண்ணி ஒருத்தருடைய சம்பாதனை வச்சு இது எல்லாமே பண்ணார். அம்மா வந்து வேலை செய்வாங்க, பட்டன் வந்து கொக்கி ஊக்கு கட்டுவாங்க இல்லையா, அது விவசாயம்லாம் பார்க்குறது அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் வருஷம் கழித்து அம்மா கூட ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 இயர்ஸாக வந்து அவங்க வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறாங்க. அது இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சம்பாதிச்சு எங்கள் 3 பேருக்கு கொடுக்குறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு, என்னுடைய தங்கச்சி, அதுக்கப்புறம் தான் என்னுடைய தம்பி, 60 வயசு ஆகுது. இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து காசு பிரித்து கொடுப்பாங்க. இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட எங்கள் அம்மா ஒரு 5000 கொடுத்தாங்க, வச்சு செலவு பண்ணிக்கமான்ட்டு அந்த மாதிரி எல்லாருமே கொடுப்பாங்க. இப்போ என் பொண்ணுக்கே நான் கொடுக்க முடியல பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்க இன்னும் எனக்கு கொடுக்குறாங்க, தங்கச்சி கொடுக்குறாங்க, தம்பி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களும் எதுவுமே சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப பொறுப்பு. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்க்குறாங்களா அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அதை பார்த்து என்றைக்குமே வந்து அவங்க எதுவுமே செய்ததில்லை. ரொம்ப சிக்கனமாக இருந்து என்ன இருக்கோ அதை வச்சு சமையல் பண்ணி அதை வச்சு, அதாவது ஒரு குடும்ப தலைவியை பொறுப்பாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் வளரணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய அம்மா. என்னுடைய அப்பாவும் அப்படிதான், அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை, எந்த ஒரு பழக்கமும் இல்லை. சொல்லுவார் டெய்லி நான் வந்து குளிக்கும் போது சோப்பு யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கும் அந்த குணங்கள் வந்திருக்கலாம். நானும் வந்து செலவு பண்ண மாட்டேன், அதை கண்டதெல்லாம் வாங்க மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவைன்னா மட்டும்தான் வாங்குவேன். அது மாதிரி இந்த வாட்டி உண்டியல் வாங்கியிருக்கிறேன், சேர்த்துருக்குறேன். கண்டிப்பாக வந்து சேர்த்துட்டு சொல்லுவேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு நல்ல, அதாவது மனசில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் அப்படின்றது சேவ் பண்ணுன்ட்டு தான் இதை எடுத்திருக்கேன். நகை பொண்ணு பொருள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மைண்ட் அப்படிலாம் எனக்கு போகிறதே கிடையாது. வேணா கோல்டுலாம் இல்லை, வேற ஒரு விஷயத்துக்காக சேவ் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதுக்காக உண்டி வாங்கினா என்னுடைய அப்பா அம்மாவை பற்றியும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இல்லையா. ஆமாங்க, அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அதனுடைய குணங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இந்த குணங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. அந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.